வேலைகளை முடித்துவிட்டு 2 மணிக்கு கடையை திறந்து 9 மணிக்கு அடைக்கிறார். இதில் ஒரு சிறப்பு என்னவென்றால், கடிகாரம் பழுது பார்க்கும் வித்தையை இவர் கற்றுக்கொண்டிருக்கிறார். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம் சார். ஆ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்கேன். கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். ஆ, அல்ஹம்துலில்லாஹ்னா என்ன? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். அப்படியா? இன்ஷா அல்லாஹ்னா என்ன? நடக்கும், இதோட நல்லது நடக்கும். அப்படியா? மாஷா அல்லாஹ்னா என்ன? வெரி குட், சோ வெரி நைஸ். என்னது உங்களுக்கு தெரிஞ்ச? மாஷா அல்லாஹ்னா அது நீங்க சொல்றதெல்லாம். மாஷாலானா ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நம்ம இது ப்ரோக்ராம் செய்யறது கூட ரொம்ப நல்லா இருக்கு. மாஷாலா அந்த மாதிரி. அப்படி. என்ன பேர் உங்களுக்கு? என் பேர் ரஷியா பேகம். ரஷியா பேகம். அப்பா பேர் மஸர் அகமது. மஸர் அகமது. அம்மா ரிஹானா பேகம். ரைட். தாத்தா பேர் ரஷீத் அகமது. பாட்டி பேர் ஃபாத்திமா பிபி. ஃபாத்திமா பிபி. ஃபாத்திமானா யார்? ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பொண்ணு. ஷபாஷ். ஷபாஷ். ஆ, குர்ஆன் எல்லாம் படிக்கிறோம். ஆ, படிக்கிறோம். ஹதீஸ் எல்லாம் படிக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். ஆ, படிக்கிறேன். படிக்கிறீங்க எல்லாம். பள்ளிக்கூடம் போனீங்களா? ஆ, போனே. எங்க? நம்ம முர்துசா ஸ்கூல் இருக்கு. எங்க அது? போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கு அது. ஆ, அங்க எவ்வளவு வரைக்கும் படிச்சீங்க? 10வது வரைக்கும் படிச்சிருக்கேன். 10வது. அதுக்கு அப்புறம்? அதுக்கு அப்புறமா அப்பாக்கு யாருக்குமே ஹெல்ப் இல்ல சார். அது ஆம்பள பசங்க இல்ல வீட்டுல. நம்ம 3 பேர் தான். நான் தான் லாஸ்ட். எனக்கு கூப்பிட்டு வந்து கடைக்கு ட்ரைனிங் எடுத்துகிட்டே இருந்தாங்க அப்பா. மூத்த அக்கா என்ன பண்ணாங்க? அக்கா அவங்களுக்கு 2 பேரும் அவளை சரியா பயந்துட்டாங்க. செய்ய முடியும். அக்கா கல்யாணம் கட்டி போயிட்டாங்க. எல்லாமே கல்யாணம் பண்ணிட்டாங்க. நீங்க? எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு. ஆனா நீங்க கடைக்கு போன நேரம் மேரேஜ் ஆகல. ஆமா. எத்தனை வயசுல போனீங்க? 2000ல போனேன். 2000லனா என்ன வயசு? 17 வருஷமா போயிட்டு இருக்கறேன். அப்பா வந்து கடிகார கடை வச்சிருந்தாரு. ஆமா, அவங்க தாத்தாவும் கடிகார கடைதான். கடிகார கடைன்னா புதிய கடிகாரம் விக்கிறதா இல்ல பழைய கடிகாரம் ரிப்பேர் பண்றதா? பழசு ரிப்பேரிங். தாத்தா கடை தானா அது? அப்பா வச்சது? தாத்தா வச்சது. அப்புறமா அப்பா அவங்க கிட்ட வேலை கத்திட்டு அப்பா வச்சாங்க. அப்பா கிட்ட வேலை கத்திட்டு நான் வச்சிருக்கேன். அப்ப இந்த உங்க அப்பா இந்த கடிகார கடையில சம்பாதிச்ச பணத்துல தான் உங்க குடும்பம் வாழ்ந்துருக்கு. அவர் இறந்த பிறகுதான் கடைக்கு வந்தீங்க? இல்ல இல்ல, நான் அவங்க இருக்கும் போதே 2000ல வந்துட்டேன். 17 வருஷமா நான் இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். சரி, இந்த கடையை இந்த கடைக்கு வாடகை எவ்வளவு? இந்த கடைக்கு 100 ரூபீஸ் தரேன். இப்போ ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு இல்ல, மாசம் மாசமே 100 ரூபீஸ் கொடுத்து ஒரு கடை வைக்க விட்டுருக்காங்க. ஆமா சார். ஒரு அன்பு, ஒரு அனுதாபத்துல கொடுத்துருக்காங்க. இந்த வியாபாரி சங்கம்னு வந்திருக்கு, அந்த சங்கத்துல இருந்து இப்போதான் போட்டுருக்காங்க. 3 மாசமா நானும் உழைக்கணும். முதல் நாள் உங்க அப்பா அழைச்சிட்டு வர்றாரு வேலைக்குன்னு வர்றீங்க. முதல் அதுக்கு முதல்லாம் வந்திருப்பீங்க, பாத்திருப்பீங்க, அது வேற. ஆனா வேலைக்குன்னு வர்ற அந்த முதல் நாள், அந்த ஞாபகத்தை கொஞ்சம் சொல்லுங்க. முதல் நாள் வந்து நல்லா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு நான் குஷியா வந்தேன். ஹெல்ப் பண்ணோம். அப்போ குடும்ப வீட்டு சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு நல்லா ஹாப்பியாக இருந்தது. அங்கே ஏரியாலெல்லாம் எனக்கு என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, பிரச்சனையே இல்லை எனக்கு எதுவுமே. அதனால நான் இந்த தொழில் இன்னி கூட செஞ்சிட்ருக்கிறேன், எப்போவுமே செய்வேன். விஷயம்லாம் எனக்கு எல்லா தொழிலும் செய்கிறதுக்கு அந்த தொழிலை பற்றி அறிவு இருக்கணும், டெக்னாலஜி தெரியணும். ஆமாம் சார். ரிப்பேர் பண்ண வந்துட்டீங்க, ரிப்பேர் பண்ண தெரியணும். ஆமாம். யார் உங்களுக்கு குரு? எங்கள் அப்பா தான். ஃபாதர். ஃபாதர். அவர் என்னென்ன கற்றுக் கொடுத்தாரு வரிசையாக சொல்லுங்கள். ஒன்றுன்னா வாட்ச் ரிப்பேருக்கு வந்து கொடுத்தாங்கன்னா என்ன ரிப்பேர்னா பார்த்து சொல்லிவிடுவேன். காயில் போயிருக்கும், போட்டு போயிருக்கும், சர்வீஸ் வேலை இருக்கும், ஸ்டேப் போடுற வேலை இருக்கும், வீலு உள்ள சென்டர் வீலு எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பேன். ஹாப்பியாக வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாம் சந்தோஷமாக. என்னென்ன ரிப்பேர் வரும் இந்த வாட்சஸில்? காயில் போயிருக்கும், சர்வீஸ் ப்ராப்ளம் இருக்கும், வீலில் எல்லாம் ஃபால்ட் வரும், சென்டர் வீல் லூஸ் ஆகிடும், எல்லாம் மற்ற போர்டு போயிருக்கோம், எல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அதிகமாக பேட்டரி தான் போகும். அதிகமாக பேட்டரி போகும். ஆமாம். ஏம்மா இந்த வாட்சு ரப்பர் உணர்ந்து சொன்னால் முதையே அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்பாங்க. நீங்கள் தெரியுன்னா 200 ரூபா 300 ரூபான்னு வாங்க.
நான் யோசிப்பேன், என்னடா வாட்சே 200 ரூபாய்க்கு கிடைக்குது, ரெப்பேருக்கு போய் நான் 300 ரூபா கொடுத்தா நல்லதா, வேஸ்ட் ஆச்சு, நான் புது வாட்சே வாங்கிடுறேன்ட்டு போயிடுவாங்க. அது ஏன் வாட்ச் விலையை விட ரெப்பேர் காசு மட்டும் ஜாஸ்தியாக போகுது? கம்பெனி வாட்சுன்னா ஒரு 200 ருபீஸ் அந்த மாதிரி, 250 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். ஆர்டினரி வாட்சுன்னா 50, 100, 80 ருபீஸில் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ திருப்பம் அவங்க வாட்ச் வாங்க போனால் எப்படியோ 300 ருபீஸ் கொடுத்து வாங்கணும். ஸோ அவங்க ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவாங்க வந்து. ஆர்டினரி வாட்ச் கூட கம்பெனி வாட்ச் கூட ரெடி பண்ணுவாங்க. வாட்சஸ் தொழில் வந்து நல்லா ரன் ஆகிட்டு தான் இருக்கேன், முடியாமல் இல்லை. ஸோ நல்லா இருக்குது சார் அது. ரிப்பேர் பண்ண வந்தவங்க எப்படியாவது ரிப்பேர் பண்ணிட்டு தான் போவாங்க. இதுலயே இந்த எல்லா தொழிலையும் பாகேன் ஒன்னு இருக்கமா, 100 ரூபானா 50 ரூபா தட்டானுவாங்க. அந்த மாதிரி சொன்னாலும் நம்ம கம்மி பண்ணி நான் பண்ணி கொடுத்துறோம். 30 ரூபீஸ் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி பண்ணி கொடுத்துறோம். சங்கத்துல சேர்ந்து 100 ரூபீஸ் இந்த ரிப்பேர் பண்ண கொடுக்குறவங்க நீங்கள் ரிப்பேர் பண்ணி வையம்மான்ட்டு போயிடுவாங்க. ஆமாம், ஆனால் திரும்பி வர மாட்டாங்க. வாங்க, அப்போ அந்த வாட்செல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்போ அவங்க வாட்ச் பத்திரமா நான் வச்சிருப்பேன். எவ்வளோ நாளைக்கு வச்சிருப்பீங்க? ஒரு 3 மாசம், 6 மாசம், 8 மாசம் அவங்க பொருள் அவங்க பத்திரமா வைப்பேன். எவ்வளோ நாளைக்கு வச்சிருப்பீங்க? அவங்களே வரலன்னா விட்டுருவேன் சார். என்ன செய்வீங்க அந்த வாட்ச்? அது அப்படியே வச்சிருவேன். இத்தனை வாட்ச் தான் வைக்கலாம், மறந்துடுவாங்க சில. இப்போதைக்கு வந்து கஸ்டமர்ஸ் வாங்கிக்கிறாங்க சார். இப்போ அந்த மாதிரி பழைய டைப்பில் வந்து பழைய மாடல் அப்பா இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே விட்டுட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இல்லை, ரிட்டர்ன் வந்து எடுத்துக்கிறாங்க வாட்சஸ் எல்லாம். ஓ, இந்த தொழிலுக்கு உங்கள் அப்பா தான் குரு? எங்கள் அப்பா தான் குரு. சரி, என்னென்ன ரெப்பேர் எப்படி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாரு? எனக்கு வீல் எல்லாம் ஃபிட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. போர்டு எப்படி போயிடுச்சு, காயில் எப்படி செக் பண்ணணும், பேட்டரி எப்படி போடணும், ஸ்டாப் எப்படி போடணும், பக்கல்ஸ் எப்படி மாற்றணும், கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணும், எவ்வளோ சார்ஜ் பண்ணணும், எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பாட்டில் ஏதோ தண்ணி மாதிரி வச்சு அதில் எல்லாம் ஒரு லோஷன் இருக்கும், அது கெமிக்கல் சொல்லுவாங்க, லோஷன் கெமிக்கல். அது என்ன செய்யுது? அது ஊற வச்சுட்டு எல்லாம் க்ளீன் ஆகிடும். அப்புறமா பெட்ரோல் போட்டு க்ளீன் பண்ணி வாட்ச் பொலிச்சின்னு ஆயிடும். அப்புறமா ஃபிட்டிங் பண்ணிடும். உள்ள போய் தூசி மாட்டிக்கும், மேக்னெட் இல்ல, அப்புறமா வாட்ச் ப்ராப்ளம் வந்துடும். என்ன சர்வீஸ்? அப்புறம் அந்த பைனாகுலர் மாதிரி ஒன்னு கண்ணாடியில மாட்டிக்குவாங்க. இது போட்டினா உங்களுக்கு லென்ஸ்ல கொஞ்சம் ஜாஸ்தி தெரியும். என்ன தெரியும்? வீல் எல்லாம் நல்லா பெருசு பெருசா தெரியும், சின்னதா இருக்கு. அதுதான் இது போடுறது. ஆமா, இது ஐ கிளாஸ். ஓ, அது அப்படியே நின்றோம். இப்படி நிக்க வைக்கணும் சார். இது இப்படி பண்ணி இப்படி நிக்க வைக்கணும். நிக்க வச்சிட்டு பார்க்கணும். ஆமா, பார்க்கணும். அப்புறமா அடுத்து வேலை செய்யணும். ஓ, பெரிய டெக்னீஷியன் வேலை தான். ஆமாம், செலவங்க புதுசாகவே வாட்ச் வாங்குவாங்க. ஆமாம், அதில் ஒரு கார்டும் கொடுத்துருப்பான், கேரண்டி, 1 வருஷம் கேரண்டின்னு. அதை அவனுக்கு தெரியவே தெரியாது, மறந்துருப்பான். 2 மாதத்தில் அது ரிப்பேர் ஆகும். அவன் உங்கள்ட்ட தான் வருவான். ஆமாம், வந்து கையில் கொடுத்தோன்னே அடே மாட்டிக்கிட்டான் நம்ம, இவனுக்கு சர்வீஸ் பண்ணி காசு சம்பாதிப்போம்னு நினைப்பீங்களா? இல்லைன்னா அடே இது புது வாட்சாக இருக்கே, இது கேரண்டி கார்டு இருக்குமே, கேரண்டி கார்டு வச்சுருக்கீங்களா வீட்டில் கொண்டாங்க அப்படி சொல்லுவீங்களா? எனக்கு நம்பி வரவங்களுக்கு நான் கரெக்டாக பண்ணி கொடுப்பேன் சார். அவங்களோட வாட்சு அவங்க சொன்ன என்ன ஃபால்ட் இருக்குது அது பார்த்து ரெடி பண்ணி கொடுப்பேன்னா. அந்த மாதிரி புதுசு வாட்ச் இருந்தாலும் ஸோ பேட்டரி போயிருக்கும், மற்றது எதுவுமே இருக்காது. கேரண்டி இல்லை இருந்தாலும் நான் சொல்லி அனுப்பிச்சி விட்ருவேன், கேரண்டி இருந்தால் போய் பண்ணுங்கன்னு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த மாதிரி வருதில்ல, கேரண்டி வாட்சஸ்ஸு அப்படின்னு. ரிப்பேரிங் வரும், ரிப்பேர் பண்ணி பேட்டரி போட்டு கொடுப்பேன். கரெக்டாக நியாயமாக வாங்குவேன் சார் பைசா. அடுத்தவங்களுக்கு ஏமாற்றி அந்த மாதிரி பைசா எனக்கு வேண்டாம். கரெக்டாக நான் சார்ஜ் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது இந்த நாள் இருக்கும். வாங்கம்மா, வாங்க வாங்க. உங்கள் கடைக்கு வந்ததும் போதும், மழையில் நனைஞ்சதும் போதும், பிளாட்பாரத்தில் கடை வச்சுருக்கேன் நீங்கள் நம்பி உட்கார்ந்தோம். மழை வந்து துரத்தி இப்போ இன்னொரு பிளாட்பாரத்தில் நனையாமல் இருந்து பேச வேண்டிய ஆகிட்டு. ஆ, நான் ஒரு நாளே இப்படி நனையிறமே, நீங்கள் எத்தனை நாள் நனைஞ்சிருப்பீங்க இந்த மழையில்? ஆமாம் சார், என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மழையில் வந்து வேலை செய்ய முடியாது. வாட்ச் ஓப்பன் பண்ணிகிட்டே இருப்பேன், கஸ்டமர் வாட்ச் எல்லாம் மழையில் நினைஞ்சிடும். பயமாக இருக்கும் எனக்கு, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு. நான் வேற நினைஞ்சிடுவேன், எந்த என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. பொருள் காப்பாற்றுமா, நான் இது பண்ணுமா, நான் மெயினாக கஸ்டமர் பொருள், என்னோடய பொருள் எல்லாம் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு இது சீக்கிரமாக எழுந்து அதெல்லாம் மூடி பாதுகாப்பு பண்ணுவேன். அப்புறமா தான் மழையில் போய் வெளியில் நிற்பேன் நான்.
ரொம்ப கஷ்டமா இருக்கு. மழையில பொருளை பாதுகாத்துட்டு நீங்க போய் வெளியே நிப்பீங்க? ஆமா, பொருள் பக்கத்து கடையில போய் நிப்பேன். ஓ, ஆமா. அந்த சில வாட்சிகள் ஆட்டோமேட்டிக்காவும் இருக்கும். ஆமா சார், சிலது நம்மளா வைன் பண்ணணும். ஆமா, சில வாட்சிகள் வைன் பண்ற வாட்சி அப்படியே வீட்டுல வச்சிருவாங்க, அப்புறம் எடுத்து பார்த்தா அது ஓடாது. இவங்களுக்கு அது வைன் கொடுக்கணும்னே தெரியாது. நிறைய பேருக்கு வாட்ச் கலண்டர் ஓடி விடுவாங்க, எடுத்துட்டு ஐயோ வாட்ச் ஓடலையே வாட்ச் ஓடலையேன்னு. அந்த மாதிரி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் வைன் பண்ணி பார்ப்பேன். வாட்ச் நல்லா ரன்னிங் ஆயிடுச்சுன்னா ரிட்டர்ன் கொடுத்தேன் சார். வாட்ச் நல்லா இருக்கு, நீங்க ரொம்ப நாளாக வச்சிருக்கு, நீங்க கட்டணும் கையில சொல்லி கொடுத்துருவேன். சப்போஸ் அந்த மாதிரி எதனா ஃபால்ட் இருந்தால் சர்வீஸ் பண்ணிட்டு அந்த ரோலர் எல்லாம் பேரிங் எல்லாம் போயிருக்கும், அதெல்லாம் கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்து போட்டு புதுசு ரெடி பண்ணி கொடுப்பேன். வைன் பண்ணாம போனாலே அந்த வைன் பண்ணி விட்டா ஓடும். ஆமா, ஆனாலும் நாங்க எப்படியாவது பேரிங் மாத்தணும், பேரிங் பண்ணணும், இதுலயே ஓடுவோம். அப்படியா? வாட்ச் போடுதுயா? இந்த புடிச்சுக்கிட்டு கொடுத்து அப்ப அதுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்களா? அது அவங்க சந்தோஷமா எதனா கொடுத்துட்டு போவாங்க, ஏதோ கரெக்டா பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஸோ மிஷின் எல்லாம் துருப்பிடிச்சி இருக்கும், டைல் எல்லாம் லூஸா இருக்கும், அந்த மாதிரி ப்ராப்ளம் எதாவது இருந்தா ஃபிட்டிங் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தா அது சரியாயிடும். எனக்கே அந்த அனுபவம். 40 வருஷம் போது அந்த வைன் பண்ற வாட்ச் ஒருத்தர் கொடுக்க, அவர் என்ன சொல்லல, ஐயோ இதுல ஏதோ பெரிய பீஸ் போயிருக்கு, இது இப்ப கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்சம் லேட்டா வாங்க ஈவினிங் போயிட்டு. அதுக்குள்ள நான் ஈவினிங் போனேன்னா இது ஒரு பெரிய பார்ட்ஸ் போச்சு, நான் மாத்தி கரெக்ட்டா பண்ணி கொடுப்பேன் சார். 50 ரூபா தாங்கன வாங்கிட்டு வைன் பண்ணி கொடுத்து விட்டாரு. அப்படியா? அந்த பிறகு தான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி எல்லாம் நான் பண்ண மாட்டேன், கரெக்ட்டா செய்வேன் வேலை. கரெக்ட்டா என்ன இருக்கு? வேலை செய்யல, வைன் தான் பண்ணி, எனக்கு காசே வேணாம் அப்படி சொல்லிருக்கலாமே. அவங்க நெஞ்சா கொடுப்பாங்க, கொடுக்கலனா கூட விட்டுருவேன். நான் கஸ்டமருக்கு பிஹேவ் பிரஸ் பண்ணியே பைசா இது பண்ண மாட்டேன். அம்மா, காலையில எத்தனை மணிக்கு எழும்புவீங்க? எழும்பி பஜர் தொழுக பண்ணணும், பண்ணுவீங்களா? பண்ணுவேன். காலையில எழுந்து ஃபஜர் தொழுணும். தொழுவாத நாளே இல்லை. தொழுதான் வேலையை ஆரம்பிக்கணும், அரபி படிக்கணும், எங்கள் இஸ்லாமில் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் வேலை என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். சரி, ஃபஜர் தொழுக முடிச்சு அப்புறம் பிள்ளைகள், வீட்டுக்காரர், அவர் வேலைக்கு போகணும், பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும், இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் வீட்டில் வேலை இருக்கும் சார். எல்லாம் வீட்டு வேலை முடிச்சுட்டு 2 மணிக்கா போய் கடை திறப்பேனா. ஃபஜர் தொழுக முடிஞ்சோடனே வீட்டுக்காரர் இருக்காரு, குழந்தைகள் இருக்கு, அவங்களுக்கு குழந்தை ஒன்றும் இல்லை, சீக்கிரம் வரும். அல்ல, பிரார்த்தனை செய்கிறேன். இது அவங்களுக்கெல்லாம் ஆக வேண்டியது செய்யணும் இல்லையா? வேலைக்கு அனுப்பணும், அதெல்லாம் வேலை தானே. தண்ணி பிடிக்கணும், ட்ரெஸ் கழுவி விடணும், இதெல்லாம் முடிச்சுட்டு எத்தனை மணிக்கு கடைக்கு வருவீங்க? ஜோஹர் தொழிவிட்டு அப்புறமா பாரிஸ்க்கு போய் சாமான் வாங்குற வேலை இருக்கும். வாட்சஸ் கஸ்டமர்ஸ் என்னென்ன வேலை கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா 2 மணிக்கா போய் கடை திறப்பேன். 2 மணி. 2 மணின்னா வாட்சி ரிப்பேர் பண்ற வாடிக்கை? 2 லேந்து இல்ல, ஈவினிங் ஷாப் ஈவினிங்கே வராங்க சார். இப்போ என்னால பஸ்ல வேற போறேன்னா பஸ்ல வரும் போகணும், எல்லாம் எடுத்து வைக்கணும், ரோட்ல சாமான் எல்லாம் வைக்கிறது எல்லாம் டயர்ட் ஆயிடுது. அப்புறம் வீட்டு ஒர்க் வேற இருக்கும், வெளியில பாரிஸ்க்கு போற வேலை இருக்கும், எல்லாம் செஞ்சுட்டு 2 மணிக்கா வந்து ஷாப்ல வந்து நைட் 9 மணி வரைக்கும் இருப்பேன். பக்கத்துல கஸ்தூரி பேக்கரின்னு இருக்கிறாங்க, அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்றாங்க. எமர்ஜென்சி லேம்ப் போட்டு தருவாங்க. எல்லாம் பாக்ஸ் கஸ்டமர் வாட்சஸ் எல்லாம் உங்க கடையில தான் வைக்கிறேன் சேஃப்டியா. எல்லாம் ஃப்ரீயா பண்ணி தராங்க, அவங்க 5 பைசா கூட கேட்கல. அதுக்கு அவங்க மூலியமா தான் அந்த வாட்ச் கடையே ஓடிட்டு இருக்கு. இப்போ 17 வயசுல இருந்து 17 வயசுல இருந்து நீங்க வேலை செய்றீங்க? ஆமா. ஒரு பெண் இந்த வயசுல வேலை செய்யணும் பிளாட்ஃபார்ம்ல என்னென்னலாம் பேசியிருப்பான், இப்படி எல்லாம் நக்கல் அடிச்சிருப்பான், ஈபிடிசி பண்ணிருப்பான், உங்களை உசு பேத்திருப்பான், உங்களை கோபப்படுத்திருப்பான், உண்டா இல்லையா? ஆமா சார், அதெல்லாம் சொல்லுங்க. எனக்கு அந்த மாதிரி பயமே இல்லை, எல்லாமே எனக்கு அங்க பாடி கட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே எனக்கு அந்த மாதிரி இல்லை. எப்பவுமே நான் போயிட்டு கடை திறக்கலாம் இருக்கலாம், எதுவுமே எனக்கு பயம் இல்லாமல் நான் ஷாப் நடத்திட்டு இருக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயம் இருக்கும், என்னடா நான் இந்த மாதிரி இருக்கிறேன்னு. சப்போஸ் அப்போ கூட பக்கத்தில் இருக்கிறத இதனால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டேன். என்ன வருமானம் இருக்கும் மாதம்? மாதம் ஒரு 8000 ரூபா வரும். 8000 ரூபா பொருள், அது இதுக்கெல்லாம் எவ்வளோ போகும்? அதுக்கே ஒரு 4000 ரூபா அந்த மாதிரி போயிடும். அப்புறமா வீட்டு செலவுக்கு போயிடும். அப்புறமா வந்து எனக்கு துணி வாங்கணும், அதுக்கெல்லாம் போயிடும் சார். சாப்பாடு கணக்கு எங்கேயே இடிக்குது. 8000 ரூபா கிடைச்சா 4000 ரூபா பொருளுக்கு போயிருது. ஆமா, இது 4000 ரூபா உங்களுக்கு மிச்சமா? ஆமா, அது கூட மிச்சம் ஆகுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எனக்கு. அது வீட்டு செலவுக்கு கொடுத்துருவேன். மாசம் ஒரு மிச்சம் பண்ணுனா ஒரு 2000 ரூபா 3000 ரூபா, அதுவும் ரெகுலரா நான் போய் கடை திறந்து உட்கார்ந்தா எனக்கு மிச்சமாகும். அதனால எனக்கு வருமானம் வருது. வீட்டுக்கார வருமானம் வரல. 8000 ரூபாய்க்கு வேலை செஞ்சு 4000 ரூபாய்க்கு மாறு வாங்கி 4000 ரூபாய் கொண்டுட்டு வாடகை கொடுத்து சாப்பிட்டு என்னம்மா வாழ்க்கை? இது ஒரு வாழ்க்கையான நினைக்க தோணுது. நம்பிக்கையில இந்த தொழிலை தொடர்ந்து செய்றீங்க, எந்த நம்பிக்கையில உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?
என்னோட ஃபியூச்சர் வந்து எப்படி போய் முடியும்னு எனக்கு தெரியாது சார். ஏன்னா எங்கள் ஃபாதர் பண்ணுற ஒர்க்குன்னு எனக்கு ஹாப்பினால எங்கள் அது இத்தனை வருஷமாக எங்கள் கடை இருந்தது. 13-34 இயர்ஸாக எங்கள் அப்பா வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ அப்பா இல்லாதனால நான் இந்த கடை நடத்திட்டுருக்கிறேன். எனக்கு வந்து நடக்கணும்னு ஒரு ஹேபிட்டில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அலமதுல்லா அல்லாவோட இதில் நல்ல ஒலிக்கா கடிக்கும் அந்த நம்பிக்கையில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன் இன்ஷால்லா. எனக்கு என்னவோ எப்பயுமே இந்த வேலை செய்கிற பெண்களை கண்டால் கையெடுத்து கும்பிடணும் போல தோணும். அவங்க தெய்வத்துக்கு சமானம்னு கூட சொல்லுவேன். உங்கள் மதத்தில் தெய்வத்துக்கு நிகராக யாரையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்ல எனக்கு உரிமை உண்டு. ஆகவே உழைக்கும் பெண்கள் எல்லோரும் தெய்வம்தான். அவங்கள எல்லோரும் கையெடுத்து கும்பிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும். எந்தெந்த வகையில் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அது பண்ணணும். அப்பாவின் தொழிலை நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சுட்டு வரீங்க. இந்த தொழிலும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்பம் வரும், நல்ல ஒரு லாபம் வரும், இதில் வளர்ச்சி ஒன்று வரும். அந்த நம்பிக்கை அந்த காலம் நெருங்கிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆகவே உங்களை எதிர்காலம் மிக பிரகாசமாக இருக்கும். பிரகாசமான காலத்தை நீங்கள் அனுபவிக்க உங்களுக்கு நீடித்த ஆயுளையும் நிறைந்த ஆரோக்கியத்தையும் நிறைவான நிம்மதியும் எல்லோருக்கும் பொதுவான அல்லாவே கொடுக்கணும்னு வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்தஸ்து என்பது ஆடம்பரமான நடைமுறை பாவனைகளிலோ ஆர்ப்பாட்டமான பேச்சுக்களிலோ அனாவசியமான தலைக்கணத்திலோ இல்லை. மாறாக பிறரிடம் கையேந்தாமை, பல்லை காட்டி தலை சொரிந்து கொண்டு நில்லாமை, வாய்மை, நேர்மை, சுயமரியாதை, கடின உழைப்பு ஆகியவற்றில்தான் அந்தஸ்து தங்கியிருக்கிறது. இன்றைய சமூக சூழலில் விலைவாசிகள் ஏற்றம், வருவாய் குறைவு, வேலைவாய்ப்புகள் குதிரை கொம்பு என்கிற நிலையில் இவை சாத்தியமா என்கிற கேள்விக்கு அவ்வை பாட்டியிடம் விடை இருக்கிறது. ரொம்ப சிம்பிள். கந்தையானாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி போதுமே. இதன் பொருள் விரலுக்கு தக்க வீக்கம் இருக்கட்டும் என்பதுதான். அளந்து அடி எடுத்து வைத்தால் ஆபத்தில்லை. அகலக்கால் வைத்தல் வினையை வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்தது போல் ஆகிவிடும். வறுமையை வாரியலால் அடித்து விரட்ட வேண்டுமென்றால் பெண்கள் வீட்டுக்குள் முடங்கி கிடக்கக்கூடாது. வீட்டில் உடல் நலத்தோடு இருப்பவர்களும் பாடுபட்டால்தான் அக்குடும்பம் எல்லா நலன்களும் பெற்றதாக இருக்கும். பாலியல் சீண்டல்கள் இருப்பது உண்மை. ஆண்மை கிளர்ச்சி அடைய செய்யாத விதத்தில் பெண்களின் நடைமுறை பேச்சு இருப்பது நலம். இப்படி சொல்வது பத்தாம் பசலித்தனமல்ல, பாதுகாப்புக்கான ஆலோசனை. கடிகாரம் ஒரு நுட்பமான கருவி. அதில் பழுது ஏற்பட்டால் அதை நீக்குவதற்கு நுண்ணறிவு தேவை. அதை சொல்லிக் கொடுக்க பள்ளிகள் எதுவும் இல்லை. இந்த பெண்மணி அந்த வித்தையை தானாக கற்றுக்கொண்டு அதன் மூலம் தன்னுடைய தன் குடும்பத்துடைய வாழ்க்கை நிலை உயர காரணமாக இருந்திருப்பது. பெண்மையை போற்றுவோம். அது பொதுவாக நாட்டின் நிலை உயர வழிவகுக்கும்.